வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம இந்த குத்தாலம் சொன்னவார் அறிவார் கோவிலில் உள்ள மாமனர் இரண்டாம் ராஜேந்திர சோழனோட கல்வெட்டை காணலாம் இது ரொம்ப முக்கியமான கல்வெட்டு இந்த கோவில் கல்வெட்டுகள் பற்றிய ஏழு காணொலிகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்க பாருங்கள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அதனால் கொஞ்சம் குரல் சரியில்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ரொம்ப முக்கியமான சில கல்வெட்டு தகவல்களில் அப்பப்போ கொடுத்துட்ருக்கேன் இப்போ அடுத்து சில கோவில்கள் கல்வெட்டுகளும் தயாராக இருக்குது முதல்ல அந்த குத்தாலத்தில் உள்ள கல்வெட்டுகளை முடிச்சுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா வரேன் இன்னும் ரெண்டு மூணு கோவில்களோட வரலாறு சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகளும் பதிவிடணும் இந்த கல்வெட்டுகளை முடிச்சிட்டே நான் அதுக்கு வரேன் இக்கோவில் கல்வெட்டில் சட்டி சோறு அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்திருக்கு சட்டி சோறுங்கிறது இன்னைக்கு இருக்கிற அந்த மிட் டே மீல் அதாவது மினி மீல்ஸுங்கிற கான்செப்ட் தான் அந்த காலத்தில் சட்டி சோறுன்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னா இதே கோவிலோட கருவறையின் வடக்கு புற மாமனர் இரண்டாம் ராஜேந்திரனோட ஐந்தாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டா இது இருக்கு கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கல்வெட்டு இவர் தான் கொல்லாபுரத்து ஆகவமல்ல ஜெயிச்சவர் அதாவது ராஜாதிராஜனால் முதலில் தோற்கடிக்கப்பட்டு பின்னால் இவர் வந்து தோற்கடிக்கிறார் சரி மெய்கி திப்பா ஸ்வஸ்தி ஸ்ரீ ரெட்டப்பாடி ஏழரை இலக்கமும் கொண்டு கொல்லாபுரத்து ஜெயஸ்தம்பகம் நாட்டி பேராற்றங்கரை கொப்பத்து ஆகவமல்லனை வித்தவன் ஆணையும் குதிரையும் பெண்டீர் பண்டாரமும் கை கொண்டு விஜயாபிஷேகம் பண்ணி வீர சிம்மாசனத்து வீற்றந்துருளிய கோப்பரகேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவருக்கு யாண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதில் வந்து இந்த ரெட்டப்பாடி ஏழரை இலக்கம்ங்கிறது வந்து நீங்க ஏற்கனவே முதலாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல பார்த்துருப்பீங்க ஏன்னா அவருடைய காலத்துல உள்ளதுல முதலேருந்து இது கைப்பற்றப்படுது ஆனா இந்த மன்னன் புதுசா என்ன பண்றாங்க கொல்லாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஜெயஸ்தம்பம் அதாவது ஒரு வீர தூணையே நிறுவுகிறார் அது வந்து இந்த இரண்டாம் ராஜேந்திரன் மன்னர் விளக்கம் மங்களம் உண்டாகட்டும் ரெட்டப்பாடி ஏழரை இலக்கம் இது வந்து இந்த மகாராஷ்டிரா கர்நாடக பகுதியை தான் சொல்லுவாங்க அதனை வெற்றி கொண்டு அதாவது கைப்பற்றி கொல்லாபுரத்தில் அது இன்னைக்கு கோல்காபூர்ன்னு மாதிரி இருக்கு அந்த கொல்கா கொல்லாபுரத்தில் வீர தூணை அதாவது ஜெயஸ்தம்பம் தூண் ஒரு வீர தூணை நிறுவி பெரிய ஆற்றல் உடைய கொப்பத்து அதாவது சாளுக்கியர்களோட தலைநகரமாக இருந்தது இந்த கொப்பம் அந்த கொப்பத்து ஆகவ மல்லனை அஞ்ச வைத்து அதாவது அவனை பயமுறுத்தி தோற்கடித்து அவனுடைய யானைகள் குதிரைகள் பெண்கள் மற்றும் செல்வங்கள் அத பண்டாரம் ஆகியவை கைப்பற்றி வெற்றி அபிஷேகம் செய்து அதாவது விஜயாபிஷேகம் சொல்றாங்க வெற்றி அபிஷேகம் செய்து வீர சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் கோப்பரகேசரி பன்மரான உடையார் மாமன்னர் இரண்டாம் ராஜேந்திர சோழ தேவரின் புகழ் ஓங்குக அப்படிங்கிறது இந்த மெய்கீர்த்தியோட அர்த்தம் அதாவது ராஜாதிராஜன் தான் இந்த போரில் வந்து ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் வந்து யானை மேல இருக்கும் பொழுதே அவர் வந்து வீரமரணம் எய்கிறார் அவர் மேல அம்பு பட்டு இறந்துடுறார் அது வந்து உங்க கொப்பம் பொருளே பார்த்திருப்போம் அவர் சம்பந்தப்பட்ட நாலு காணொலிகளையும் நான் லிங்க் கொடுத்து லிங்க கொடுக்குறேன் பார்த்துக்குவோம் கல்வெட்டு ஐந்தாவது ரூனா ஐந்தாவது ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு திருவள்ளந்தூர் நாட்டு வீங்குநீர் திருத்துருத்தி சிவபிராமணன் மாடிலன் மதிசூதன் சாத்தனும் மாடிலன் ஆதித்தன் சாத்தனும் இக்குடி சோதி சோழ பாண்டியனும் இக்குடி ஐநூற்றம்மன் பிச்சனும் இக்குடி திருக்கரண திருவேல்விக்குடியும் கௌசிகன் பரமேஸ்வரன் மூவாயிரப்பட்டனும் கவனிச்சிங்கன்னா அந்த காலத்துல ஜெயங்கொண்ட சோழ வள இந்த பிரிவு இருந்திருக்கு பின்னால் அந்த சோழ சாலைக்கியர்கள் அந்த பெயரே மாத்திட்டங்க விளக்கம் ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் அதாவது மாமன்னர் இரண்டாம் ராஜேந்திரன் ஐந்தாவது ஆட்சி ஆண்டில் கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஜெயங்கொண்ட சோழ வளநாடு இப்போ இருக்க அந்த கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதி தான் சொல்கிறாங்க இந்த ஜெயங்கொண்ட சோழங்கிறது வந்து முதலாம் ராஜாதி ராஜனோட பட்ட பெயர் அதனால தான் இது சூட்டப்படுது திருவள்ளந்தூர் நாடுங்கிறது இப்போ இருக்கிற மயிலாடுதுறை பகுதி அந்த பகுதியை சேர்ந்த வீங்கினே திருத்துருத்தி இந்த குத்தாலத்து கோவிலில் உள்ள அதாவது குத்தாலத்தோட பழைய பேர் வந்து திருத்துருத்தி இப்போயும் சில பேர் சொல்கிறாங்க அதை திருத்துருத்தியில் உள்ள சிவபிராமணர்களான இந்த கோவில வேலை செய்யக்கூடிய சிவபிராமணர்களான மாடிலன் மதிசூதன் சாத்தன் ஒருத்தர் அப்புறம் மாடிலன் ஆதித்தன் சாத்தன் அதே மாதிரி அதே சிவபிராமணக்குடியில பிறந்த சோதி சோழ பாண்டியன் ஐநூற்றமன் பிச்சன் இன்னொருத்தர் பேர் என்ன பாருங்க திருக்கரண திருவேல்விக்குடியும் கௌசிகன் பரமேஸ்வரம் மூவாயிரப்பட்டன் மொத்தம் ஐந்து சிவபிராமணர்கள் இருக்காங்க இந்த கோவில்ல பணியாற்றக்கூடிய ஐந்து சிவபிராமணர்கள் இருக்காங்க இந்த சிவபிராமணர்கள் வரிசையில் வரவங்களுக்கு தான் மாடிலன் வருது இது வந்து அவங்களோட குடி பெயர் போல மாடிலன் அப்படிங்கிற பெயர் ஆகிய சிவபிராமணர்களிடம் டெபாசிட் பண்ணிருக்காங்க சரிங்களா என்னன்னா கங்கை கொண்ட சோழபுரத்து உள்ளாலை பெரிய அங்காடி வியாபாரி வெண்காடன் ஆடவல்லான் கையால் யாங்கல் கொண்டு கடவு அன்றாட நற்காசு இருபத்தி இக்காசு இருபத்தைஞ்சுக்கும் காசு ஒன்றுக்கு பலிசை நெல்லு கலனை முன்னாளி உலக்காக இக்காசு இருபத்தி ஓராட்டைக்கு பலிசை நெல்லு முப்பதின் களமும் இந்நெல்லு முப்பதின் களமும் கொண்டு சொல்ல வர விஷயத்த கவனிச்சீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்து உள்ளாலைன்னு சொல்றாங்க அது என்னன்னு பாருங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ளே உள்ள அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் மிகப்பெரிய தலைநகரம் அந்த தலைநகரத்துல உள்ளாலை உள்ளாலைன்னா உள் உள்புறத்தில் பெரிய அங்காடியில் ஏன்னா கங்கை சொல்ல தலைநகரமா இருந்ததுனால பல நக பல கடைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதுல ஒரு பெரிய அங்காடியில் வேலை செய்கிற ஒரு வியாபாரி அவர் பேர் என்ன வெண்காடன் ஆடவல்லான் என்பவர் தம் கையால் சிவபிராமணன் இப்ப அஞ்சு சிவபிராமணர் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த சிவபிராமணர்களிடம் அன்றைய இருந்த அந்த காலத்துல இருந்த நல்ல காசுகளான இருபத்தஞ்சு காசுகளை கொடுக்குறாரு கொடுத்து ஒரு காசுக்கு வர வட்டி ஒரு காசு ஒன்றுக்கு வந்த வட்டி ஒரு கள்ளம் நெல்லில் மூன்று நாளி என்ற அளவில் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காசுக்கு வட்டி போடும்போது ஒரு களம் நெல் தொண்ணூத்தாறு படி நெல் வருது அப்ப இருபத்தஞ்சு காசுகளுக்கு ஓராண்டுக்கு அதாவது ஓராட்டை உள்ள வட்டியில் வரும் முப்பது களம் நெல் அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது முப்பது களம் நெல் இதுதான் விஷயம் கல்வெட்டு இச்சொன்னவார் அறிவார் கோயில் உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் ஸ்ரீ புஜங்கள் வர்த்திக்க உச்சியம் போதை சந்தி தேசாந்திரிகளாய் வந்த சிவயோகிகளுக்கு இவன் வைத்த சட்டி சோறு ஒன்றுக்கும் அரிசி இருநாளிக்கு நெல்லை ஞாலியும் கரிமிளகு பொடி ஒன்றுக்கும் புழுக்கு கறி ஒன்றுக்கும் நெல்லு நாளி உலக்கும் விறகுக்கு நெல்லுரியும் சட்டியிடும் குசவனுக்கு நெல்லுரியும் உப்புக்கு நெல் ஆளாக்கும் பாக்கு அது வார்த்தை அளிக்கப்பட்டிருக்கு வெற்றிலை எட்டுக்கும் நெல்லுரி ஆளாக்கும் ஆக இவங்க சொல்ல வர்றது என்னன்னா அந்த ஒரு காசு போடும் போது ஒரு களம் நெல் அப்படிங்கிற அடிப்படையில் இருபத்தஞ்சு காசுக்கு ஒரு வருஷம் வட்டி போடும் போது முப்பது களம் நெல் வருது சரி இப்ப இதுக்கு உண்டான விளக்கத்தை போகும் அப்ப குத்தாலம் இறைவனான சொன்னவார் அறிவார் கோவிலில் உடையார் மாமன்னர் இரண்டாம் ராஜேந்திரன் புஜங்கள் புஜங்கன்னா கைகள் கைகள் மேம்பட மேம்பட அது நல்லபடியாக ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த தானம் செய்யப்படுது என்னன்னா மதிய வேலையில் அதாவது உச்சியம் போதை பயணிகளாக வந்த பயணிகள் அதாவது தேசாந்திரிகள்னா பயணிகள் யாத்திரிகர்கள்னு அர்த்தம் அப்படி வந்த சிவயோகிகளுக்கு சிவ யோகிகளுக்கு மாமன்னர் வைத்த சட்டி சோறு மாமன்னர் வைத்த சட்டி சோறு ஏற்பாடு செய்து சட்டி சோறுனா என்னன்னா அப்புறம் சொல்றேன் ஏற்பாடு செய்து ஒரு சட்டிக்கு சட்டில தான் அந்த காலத்தில் அந்த இது கொடுக்கப்படுது தானம் கொடுக்கப்படுது இரண்டு நாளி புளியங்கறி புழுக்கு கறி இதெல்லாம் ஒரு படி நெல் கொடுக்கணுமா ரெண்டு நாளி படி இப்பெல்லாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு நாளி நெல் என்ற அளவில் விறகுக்கு விறகு பண்றதுக்குன்னு ஒரு உரி நெல் வழங்கும் ஒரு உரிங்கிறது ரெண்டு உலக்குன்னு அர்த்தம் சட்டி செய்யும் குசவன் குசவனா குயவன் அவருக்கு ஒரு உரி ஒரு உரினா ரெண்டு உலக்கு அவருக்கு நெல் வழங்கணும் உப்பு அது பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆளாக்கு ஒரு ஆளாக்குன்னா ஆயிரத்தி எண்ணூறு நெல்லுன்னு அர்த்தம் அளவீடு எண்ணிக்கை பாக்கு நான்கும் பாக்கு வந்து நாலு கொடுக்கணுமா வெற்றிலை எட்டுக்கு வெத்தலை எட்டு வழங்குறதுக்கு ஒரு ஊரிய ஆளாக்கு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு நெல் வழங்கவும் சட்டி மூடி கொடுக்க சட்டி மூடி கொடுக்குறோம்ல அதுக்கு வாழை இல்லை தேவைப்படுறதில்லை அதுக்கு ஒரு நாளி நெல் இதெல்லாம் எந்த நெல்லேருந்து எடுக்கிறாங்க அந்த முப்பது களம் நெல்லு கொடுக்குறாங்க இதுதான் விஷயம் இந்த சட்டி சோறுங்கிறது இன்னைக்கு என்னன்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடக்கூடிய மினி வாழை இலையில முறை இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு கல்வெட்டு நாளொன்றுக்கு நெல்லு குருணியும் ஆக இக்காசு இருபத்தஞ்சுக்கும் இப்பலிசை நெல்லு முப்பதின் கலத்தாலும் இச்சட்டிச்சோறு ஒன்றும் சந்திராதித்தவர் சாஸ்வதிகமாக இச்சட்டிச்சோறு கொடுக்க கடவுமாக கல்வெட்டு வித்து கொடுத்தோம் இக்கோவில் சிவபிராமணரும் இக்காசிலை இவ்வூர் குசவன் சோதி மாணிக்க வெத்கோவன் அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை செருத்து சந்திராதித்தவள் சட்டியிட கொடுத்த காசு ஒன்று அப்புறம் வார்த்தையே இல்லை எல்லாத்தையும் அழிச்சு வச்சிட்டாங்க ஸோ இது வரைக்குமே நமக்கு ஒரு முழு தகவல் ஓரளவுக்கு கிடச்சிட்டு இன்னும் அந்த க தகவல் கிடைக்கலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம மக்கள் வந்து சூப்பராக அழிச்சு வச்சிட்டாங்க எனக்கு அது கிடைக்கலதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் வார்த்தையே இல்லை இது எங்கே இருக்குன்னு அப்படின்னா அந்த துர்க அம்மன் சன்னதிக்கிட்டே இந்த கல்வெட்டுக்கு என்ன கொட்டி 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 அந்த இடம் அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு விளக்கம் அப்ப நாள் ஒன்றுக்கு ஒரு நெல் குருணி என்ற அளவில் ஒரு குருணி என்ற அளவில் இந்த இருபத்தைந்து காசிகளுக்கும் வட்டியில் வட்டி பலிசைனா வட்டி அர்த்தம் வரும் நெல் எவ்வளோ முப்பது களம் அதாவது ரெண்டாயிரத்தி எண்பது படி அந்த நெல்லையும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாளைக்கும் சட்டி சோறுக்கு பயன்படுத்தவும் இந்த சட்டி சோறுங்கிற முறைக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தி சூரிய சந்திரன் இருக்கும் வரை முறையாக அதாவது சாஸ்வதிகமாக சட்டி சோறு செய்வதாக கல்வெட்டில் வெட்டிவிப்பதாக கூறியுள்ள சிவபிராமணர்கள் அதுதான் இப்ப நம்ம கல்வெட்டா பாக்குறோம் தானமாக அழிக்கப்பட்ட காசில் இப்ப இந்த எழுவத்தஞ்சு காசுல இந்த குசவன் அந்த குயவனுக்கு பெயர் கொடுத்திருக்காங்க சோதி மாணிக்க வெட்கோவன் அதான் அவர் குசவனோட பெயர் அவர் என்ன பண்ணிருக்காரு சூரிய சந்திரன் இருக்கும் வரை சட்டி செஞ்சு சட்டி செய்ய ஒத்துருக்காரு இவர் தான் என்ன பண்றாரு வர எல்லா பயணிகளுக்கும் அந்த சட்டி சட்டியில தானே சாப்பாடு போடுறாங்க சட்டி செய்வதுக்கு ஒரு ஆள் குயவன் அவருக்கும் நெல் கொடுத்துருக்காங்க வெட்கோவர் தொழில் அந்த குயவர் தொழில் தான் வெட்கோவர் தொழில் அந்த வெட்கோவருங்கிற தொழிலும் தொடர்ந்து நடைபெற இதான உதவி இருக்கும் இதுதாங்க நம்ம அந்த கால மாமனர்களோட மிகப்பெரிய முற்போக்கு அந்த எப்படி சொல்றது அது தொலைநோக்கு பார்வை எல்லாருக்கும் அந்த வேலைகள் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கம் இருந்தது அதனாலதான் கோவில் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கருத்தா இல்லை இதுக்கப்புறம் கல்வெட்டு கிடைக்கல இந்த கல்வெட்டின் மூலம் சட்டி சோறு என்பது அன்றைய காலத்தில் இருந்த மிட்டே மினி மீல்ஸ் அதாவது இந்த மணி மதியான நேரத்தில் மினி மீல்ஸ்லாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுதான் இது அக்கால மன்னர்கள் கோவிலில் இந்த நடைமுறையை சாத்தியப்படுத்தியுள்ளனர் என்றால் எத்தகைய பெரிய ஆட்சி நிர்வாகின இது வந்து பார்க்கும் போது ஏதோ சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் என்ன இது என்னமோ சட்டி சோறுங்கிறான் கேட்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் அந்த காலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு இ இதை தான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வேறு பேர் கொடுத்துருக்கோமே தவிர நமக்கு முன்னோடியே எக்ஸ்பர்ட்டாக அந்த காலத்தில் நம்ம மன்னர்களும் நம்ம மக்களும் இருந்திருக்காங்க இவங்களை பற்றி நம்ம படிக்கும் போது தான் நம்ம வந்து இவ்வளோ முன்னேறி அந்த காலத்தில் இருந்திருக்கோங்க ஏன்னா அந்தளவுக்கு வரலாற்று மறைப்பு நடந்திருக்கு இங்கே வெள்ளக்காரன் வந்து இங்கே நம்மளோட ம வரலாற்றெல்லாம் மறைச்சிட்டு போயிருக்கான் அது தெரியாமல் அவனுக்கு நம்ம உட்காந்துக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம மன்னர்களை போற்றுவோம் மாமன்னர் இரண்டாம் ராஜேந்திரனின் புகழ் ஓங்குக இந்த கல்வெட்டு தகவல் எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்